சிங்கப்பண்ண சிறிய எனக்கு எப்படி போச்சு நடந்துச்சுப்பா அப்படி தெப்ஸில் என்ன கட்டானா ஆனந்தி கேக்கு வெட்டுறாங்க கடைசியில் கேக்க யாருக்கு விட்டுறேன்னு சொல்லி எப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகிஷா சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நீ முதல் நீ அன்புக்கு தான் ஊட்டணும் அன்பு இல்லைன்னா இன்னைக்கு பிறந்தநாள்லேயே எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் ஆனந்தி வந்து அன்புக்கு முத கேக்கு வெற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கேக்கு வெட்டி கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி சந்தோஷமாக இருந்தாங்க திடீர்னு சடனாக அப்படியே சோகமாகறாங்க என்னாச்சு ஆனந்தி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க எல்லாருமே ஒன்றா சந்தோஷமா இருக்கும் இந்நேரம் அண்ணே இல்லையா அப்படின்னு எல்லாமே ஃபில் பண்ணி பேசுகிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க அவனை பற்றி இங்கே எதுக்கு பேசுகிற அவனால் தான் நம்ம குடும்பமே இப்படி சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மகேஸ்வர் சொல்கிறாரு இத்தனை நாள் ஆனந்திக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதே எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொல்லிது எனக்கு தெரியும் அவங்க அண்ணன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நடந்த பிளாஸ் பேக் எல்லாத்தையுமே அவங்க அப்பா சொல்கிறாரு எனக்கு ஒரு பையன் இருந்தால் அவன் தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவாங்கிறக்கா கடன் உடனே வாங்கிலாம் படிக்க வச்சு கோயிலுக்கு ஒரு நல்ல வரணை பார்த்தேன் கோகில கல்யாணத்துக்காக நகையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் திடீர்னு நகையெல்லாம் எடுத்துகிட்டு அவன் ஒரு பொண்ணோடு ஓடி போயிட்டான் அவன் நம்பிக்கை துரூகி அவனால தான் இப்போ என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா பேசுகிற எல்லாத்துமே வேலை ஒரு வாரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டு என் போய் ஃபில் பண்ணி அழுகிறேன் என்னை மனிச்சிருங்க அப்பா அப்படின்னு சொல்லி உருகி அழுதுகிட்டு இருக்கேன் அப்போ அவங்க ஃப்ரெண்டு வரான் எதுக்கடை இங்கே நின்று எழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அவன் சொல்கிறேன் என்கிட்ட எதுவுமே கேட்காதடா என்னால் இங்கே வேலையே பார்க்க முடியல முதல் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டே போயிடுறான் கடைசியில் ஆனந்தியோட அப்பா சொல்கிறாரு ஆனால் ரெண்டு பிள்ளைகள் தங்கமான பிள்ளைகள் கிளவுக்கு இவ்வளோ போக மாட்டாங்க ஆனால் யார் சொல்கிறேன்னா அந்த தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டேன்னா ஆனந்தியும் மகேஷ் அனுபவம் மூணு பேருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்காங்க இதை கரெக்டான டைம்னு சொல்லி மித்ரா வந்து மகேஷை குழப்புறாங்க இந்த டைம் நீ உங்கள் காதலை நீ அவங்க அப்பாட்ட சொன்ன அவங்க அப்பா இப்படி ஏற்றுக்குருவார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஆனந்தி இப்போ தான் அழகான நம்பி அவருக்கு மனமேட வரையும் போயிருந்தா திடீர்னு நீ சொன்ன உடனே அவன் தப்பாக நினைப்பாருனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லவே மகேஷ் நீ சொல்கிற சரிதான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாரு உடனே மித்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ஆனந்தி அப்படியே சோகத்தில் ஏதோ பெரிய குழப்பத்தில் கம்மாய் காட்டுறாங்க அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க നാളെ കെപ്സൈൻ പാട്ട് പേ വീഡിയോ പിടിച്ച് നമ്മൾക്ക് ലൈക്ക് കൊടുത്തിട്ട് മറക്കാമെന്ന് സബ്സ്ക്രൈബ് പൂണ് താങ്ക് യു